கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த செக்மெண்ட் சமையல் .com. இன்றைக்கி ஒரு நியூ டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். அதாவது இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வச்சு, யூஸ்வலாக நம்ம வந்து சப்பாத்தி வந்து நைட்டில் செஞ்சுட்டோம்னா மீந்து போயிடும். அது என்னடா பண்ணுறது, மறுநாள் சூடு பண்ணி கொடுத்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நைட்டு பண்ண டிஷ்ஷே மம்மி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா லீனா வந்து ஆவடியிலேருந்து எங்களுக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதாவது நைட்டு செஞ்சு வச்சதோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரெசிபி வந்து மீந்துருச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த சப்பாத்தி வச்சு நம்ம என்ன அதில் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த நேம், டிஷ்ஷோட நேம் பார்த்திங்கன்னா கத்தி ரோல். கத்தி ரோலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். சப்பாத்தி, சால்ட், பாயில்டு வெஜிடபிள்ஸ், க்ரீன் சட்னி, ஜீரா, கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், கேப்சிகம், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் லீவ்ஸ், ஆயில். ஸோ இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன இருக்குல்லையே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? இப்போ நம்ம கத்தி ரோல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதோட மெயின் ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்குமோ, என்ன வீட்டில் இருக்கோ அப்போதைக்கு செய்கிறதுக்கு நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து பாயில் கேரட், அப்புறம் பொட்டேட்டோஸ் அண்ட் பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ஒரு 2 விசில்ஸ்க்கு பாயில் பண்ணி வச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் வெஜிடபிள்ஸில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப மஷியாக வந்து பாயில் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்லி இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ஷோவில் பார்த்திங்கன்னா நார்த் சவுத் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா டிஷ்ஷஸும் வந்து எல்லா நேயர்களும் வந்து நமக்காக ஒரு நியூ டிஷ்ஷஸ்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் வந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான். ஸோ உங்களோட பிடிச்ச டிஷ், அதாவது பிடிச்ச ரெசிபீஸோ இல்லை புதுசாக நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க, அது உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காமல் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் எஸ்பெஷலி வெயிட் லாஸ்க்கு வந்து ஜீரகம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பைஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வெயிட் நல்லா லாஸ் பண்ணணும், அதாவது ஹெல்த்தியாக லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீரகத்தை நைட்டே வந்து நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த மார்னிங் அந்த ஜீரக வாட்டரில் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் அண்ட் மின்ட் அண்ட் ஜிஞ்சர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1-2 வீக்ஸ்லேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் அது கூட சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரா ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் நான் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட். இதோட நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் நீங்கள் வாங்கும்போது கலர்ஃபுல்லாக வாங்குங்க, அதாவது ரெட்டு, க்ரீன், எல்லோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும் இல்லையா, கலர்ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். கேப்சிகம் வந்து ப்ரீ பாயில் நம்ம பண்ணல, பிகாஸ் வந்து கேப்சிகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதோட பாயில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அது மஷி ஆகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் வராது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த க்ரன்ச்சினஸ்க்காக ஜஸ்ட்டு நம்ம ஜீரா ஆட் பண்ணோடனே கேப்சிகம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். லீனா வந்து இந்த ரெசிபி அனுப்பும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த ரெசிபி வந்து அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி, அது கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அம்மா சொன்ன இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேப்சிகம் நல்லா சாட்டே ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ், தனியா பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தனியா பத்தா அப்படின்னாக்கா கொத்தமல்லி தலை. ஸோ அது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும்.
தனியா தூள் கால் டீஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன். இதில் நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்கேஸ் உங்களுக்கு ரெட் சில்லியோட ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு க்ரீன் சில்லி ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் அந்த ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எதர் நீங்கள் ரெட் சில்லி இல்லைன்னா க்ரீன் சில்லி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும், இந்த ஸ்டஃபிங் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து க்ரீன் சில்லி வந்து குட்டி பசங்களுக்கு அந்த வாயில் வரும்போது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடரே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், அதாவது பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் நாம் இப்போது ஆட் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு டாஸ் கொடுத்தா போதும். அதாவது ஒரு டாஸ் கொடுத்து அது மிக்ஸ் ஆனால் போதும், பிகாஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பெப்பரோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பெப்பர் ஆட் பண்ணும்போது அந்த ஜீரா பெப்பரோட ஃப்ளேவர்லாம் வந்து உங்களுக்கு அந்த சப்பாத்தி சாப்பிடும்போது அது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு தவா வச்சு நம்ம தவா ஹீட் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சுருக்கோம், பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இன்கேஸ் நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ், அதாவது நைட் வந்து சப்பாத்தி பண்ணிட்டீங்க மீந்துருச்சு, இல்லை மார்னிங் பண்ணிட்டீங்க ஈவினிங் வரைக்கும் இருக்குது என்ன பண்ணுறது தெரில அப்படின்னும் போது இந்த டிஷ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பட் சப்பாத்தி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா பேச்சுலர்ஸ் இருக்கீங்க, ஹாஸ்டல் கேர்ள்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன டக்குன்னு எப்படி செய்யறது தெரில அப்படின்னும் போது நீங்கள் ரெடிமேட் சப்பாத்தி இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் எப்போவுமே ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஸோ அதை கீப்பப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ சப்பாத்தி இதில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தியை வந்து ப்ரீஹீட் பண்ணி குக் பண்ணி வச்சிட்டோம், அண்ட் நம்ம ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம க்ரீன் சட்னி, அதாவது ஸ்ப்ரெட், க்ரீன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நார்த் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதாவது சாண்ட்விச்சில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சட்னியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். கோக்னட், ஒரு ரெண்டு கோக்னட் பீசஸ் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஜீரகம், க்ரீன் சில்லி, ஒரு கப் புதினா, ஒரு கப் கொத்தமல்லி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த க்ரீன் சட்னி ரெடி. இன்கேஸ் உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை, அந்த புளிப்புத்தன்மை சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு பிடிக்கோன்னா நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளெயினாகவே ஜஸ்ட் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் இப்போ நம்ம இந்த சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தியில் இந்த க்ரீன் சட்னியை போட்டு நம்ம இப்போது ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த லேயர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வெஜிடபிள்ஸ் போட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த இந்த எண்ட் இருக்கு இல்லையா, ஒரு கார்னரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. டூத்பிக்கால் சீல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கத்தி ரோல்ஸ் ரெடி.
என்ன வியூவர்ஸ், சப்பாத்தி வச்சு, அதாவது லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அதுக்கு நேம் வந்து கத்தி ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸை என் கூட மெயில் மூலியமாகவோ, வாட்ஸ்அப் மூலியமாக, ஒரு லெட்டர் மூலியமாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இஸ் பை ஃப்ரம் ரேஷ்மா. கத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்ற ரீகேப் பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஜீரா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜீரா ஃப்ரை ஆனதும் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தென் கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சால்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு சாட்டே பண்ணிங்கன்னா நம்ம சப்பாத்திக்கான ஸ்டஃப் ரெடி ஆயிடும். தென் சப்பாத்தியை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு ரோல் பண்ணி டூத் பிக் எடுத்து சீல் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கதி ரோல்ஸ் ரெடி.